துபாய் குளோபல் வில்லேஜ் சிறந்த சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு மேலாண்மைக்கான சர்வதேச விருதை வென்றுள்ளது. விபத்துக்களை தடுப்பதற்கான ராயல் சொசைட்டியால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. குளோபல் வில்லேஜ் இந்த அங்கீகாரத்தை பெறுவது இது இரண்டாவது முறையாகும். 2000 மேற்பட்ட பங்கேற்பாளர்கள் கலந்து கொண்ட போட்டியில் வெற்றியாளர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள். இந்த ஆண்டுக்கான குளோபல் வில்லேஜ் சீசன் அடுத்த மாதம் தொடங்க உள்ள நிலையில் இது சாதனையை நிகழ்த்தியுள்ளது. குளோபல் வில்லேஜ் ஆனது அடுத்த மாதம் 18 முதல் 194 நாட்களுக்கு பார்வையாளர்களை வரவேற்கிறது. கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு குளோபல் வில்லேஜ் ஒரு வாரம் முன்னதாக திறக்கப்படுகிறது. கடந்த ஆண்டு 90 பேர் இந்த குளோபல் வில்லேஜுக்கு வருகை தந்துள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. துபாய் சர்வதேச விமான நிலையத்தில் உடல்நிலை சரியில்லாமல் இருந்த 3 பயணிகளுக்கு அவசர மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. துபாய் ஆம்புலன்ஸின் சரியான நேரத்தில் தலையீடு காரணமாக 3 பேரின் உயிரை காப்பாற்றியதாக கூறப்படுகிறது. டெர்மினல் 3 மூச்சு திணறல் மற்றும் மூச்சு திணறல் நிறுத்தப்பட்ட பயணி ஆம்புலன்ஸ் பணியாளர்களால் இருதய நுரையீரல் புத்துயிர் மூலம் மீட்கப்பட்டுள்ளார். விமான நிலையம் வந்தவுடன் மாரடைப்பு ஏற்பட்ட மேலும் 2 பேருக்கு முதலுதவி சிகிச்சை அளித்ததற்கு பின்பு அவர்கள் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார்கள். துபாய் ஆம்புலன்ஸ் இயக்குநர் இது குறித்து கூறுகையில், பயணிகளின் ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்யும் அனைத்து அமைப்புகளும் செய்யப்பட்டுள்ளது. விமான நிலையத்தில் எளிதான சேவைகளுக்காக 17 ஆம்புலன்ஸ் நிலையங்கள் உள்ளதாகவும், பயணிகளின் சுகாதார பாதுகாப்பிற்காக 24 மணி நேரமும் நவீன மருத்துவ உபகரணங்கள் மற்றும் பயிற்சி பெற்ற பணியாளர்கள் உள்ளார்கள் என அவர் கூறியுள்ளார். அமெரிக்கத்தின் விமான நிறுவனங்களில் ஒன்றான ஏர் அரேபியா அபுதாபி அபுதாபியிலிருந்து இலங்கையின் தலைநகர் கொழும்பிற்கு நேரடியான விமான சேவைகளை தொடங்குவதாக அறிவித்துள்ளது. மேலும் முதல்கட்டமாக வாரந்தோறும் 3 நேரடி விமானங்களை கொழும்பிற்கு இயக்கப்போவதாக ஏர் அரேபியா தெரிவித்துள்ளது. இந்த அறிவிப்பின்படி ஏர் அரேபியா விமானமானது ஜனவரி 3, 2024 முதல் அபுதாபி சர்வதேச விமான நிலையத்தையும் கொழும்பின் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தையும் நேரடியாக இணைக்கும். இதன் மூலம் 2 நாடுகளுக்கும் இடையிலான பயணிகளின் போக்குவரத்து மேலும் உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்கத்தில் வேலையின்றி சிக்கி தவித்த 40 பெண் தொழிலாளர்களை மீட்டு அவர்களின் தாயகத்திற்கு திருப்பி அனுப்ப உள்ளார்கள். அந்த வெளிநாட்டவர்களுக்கு விமான கட்டணம் ஒரு பெரிய சவாலாக இருந்த நிலையில், துபாயில் உள்ள இலங்கை துணை தூதரகமும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸும் இணைந்து பயணிகளுக்கு விமான டிக்கெட்கள் மற்றும் பயண ஆவணங்களை தயார் செய்து உதவி உள்ளார்கள். இது தொடர்பான வெளியான தகவலின்படி, இலங்கையிலிருந்து வந்த பெண் தொழிலாளர்கள் அனைவரும் வெவ்வேறு காரணங்களுக்காக அமெரிக்கத்திற்குள் நுழைந்த பின்னர் வேலையின்றி திண்டாடி வந்தது தெரிய வந்துள்ளது. அவர்களில் சிலர் விசிட் விசாவில் அமீரகத்திற்கு வந்து வேலை தேடி அலைந்துள்ளார்கள். ஆனால் அவர்களுக்கு வேலையும் கிடைக்கவில்லை. மேலும் அவர்களின் விசா தேதியும் காலாவதியானது. மற்ற சிலர் வேலைவாய்ப்பு விசாவில் வந்திருந்தாலும் அவர்களின் விசாவும் காலாவதியாகியுள்ளது. இருப்பினும் அவர்கள் தங்கள் நாட்டிற்கும் திரும்பவில்லை. இந்த நிலையில் அமீரகத்திலிருந்து தங்கள் தாய் நாட்டிற்கு திரும்ப முடியாமல் சிக்கி தவித்த பெண் தொழிலாளர்கள் குழுவாக துபாயில் இருந்த கொழும்பு விமானம் மூலம் திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார்கள். இதுகுறித்து துபாயில் உள்ள இலங்கை துணை தூதரக அதிகாரிகள் கூறுகையில், தாய் நாட்டிற்கு திரும்புவதற்கு அவர்களுக்கு விமான கட்டணம் ஒரு பெரிய சவாலாக இருந்த நிலையில், ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் முன்வந்து அவர்கள் இலங்கைக்கு திருப்பி அனுப்ப உதவியதாகவும், இதனால் அந்த நிறுவனத்துக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் துணை தூதரகம் கூறியுள்ளது. அமீரகத்தில் உள்ள 9 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் தொகையில் 3.17% பேர் இலங்கை வெளிநாட்டவர்கள் உள்ளார்கள். அதாவது 0.32 மில்லியன் பேர் இங்கு வசிக்கிறார்கள். அமீரகத்தில் உள்ள முதல் 10 வெளிநாட்டவர்களில் இலங்கையர்களும் ஒருவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஷார்ஜா முனிசிபாலிட்டி தொடர்பான விதிமீறல்களின் விளைவாக விதிக்கப்பட்ட அபராதங்களுக்கு 50% தள்ளுபடி வழங்குவதாக ஷார்ஜா நிர்வாக கவுன்சில் அறிவித்துள்ளது. மேலும் இந்த தள்ளுபடியானது அடுத்து வரும் 90 மட்டுமே செல்லுபடியாகும் என கூறியுள்ளது. ஷார்ஜாவின் பட்டத்து இளவரசரும் துணை ஆட்சியாளருமான ஷேக் சுல்தான் பின் முகமது பின் அல்காசிம் அவர்கள்
நேற்று காலை ஆட்சியாளர் அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தின் போது அரசாங்க வேலைகளின் முன்னேற்றம் மற்றும் புதிய அபிவிருத்தி திட்டங்களை வழங்குவதற்கான திட்டங்கள் தொடர்பான பல பிரச்சினைகள் குறித்து நிர்வாக கவுன்சில் விவாதித்ததாக கூறப்படுகிறது. அத்துடன் ஷார்ஜா எமிரேட்டில் இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்பட்ட வீட்டு உரிமையாளர்களுக்கு உதவி வழங்குவது தொடர்பான முடிவையும் ஷார்ஜா ஆட்சியாளர் வெளியிட்டுள்ளார். இந்த முடிவின்படி இயற்கை பேரழிவினால் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு உரிமையாளர்களுக்கு உதவிகளை வழங்க சமூக சேவைகள் துறைக்கு பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதே சமயம் சுற்றுச்சூழல் மற்றும் இயற்கை இருப்பு ஆணையத்துடன் இணைந்து ஷார்ஜாவில் உள்ள நாய் பராமரிப்பு மையத்தையும் ஷார்ஜா ஸ்போர்ட்ஸ் கவுன்சிலுடன் இணைப்பதற்கான முடிவையும் கவுன்சில் வெளியிட்டுள்ளது. அமெரிக்கத்தில் கோடை விடுமுறையை முன்னிட்டு அமெரிக்கவாசிகள் பலர் தங்களின் சொந்த ஊருக்கும் பின்னர் கோடை விடுமுறையை முடித்ததும் மீண்டும் சொந்த ஊரிலிருந்து அமெரிக்கத்திற்கும் பயணிப்பது பொதுவாகவே நடைமுறையில் உள்ளதுதான். ஆனால் இந்த சமயங்களில் விமான கட்டணம் முழுக்க முழுக்க உயர்ந்து காணப்படும். இந்தியாவிலிருந்து அமெரிக்கம் திரும்பும் பல இந்தியர்கள் விமான டிக்கெட்டின் விலை அதிகரிப்பு காரணமாக தங்கள் பயண திட்டங்களை ஒத்திவைப்பார்கள். விமான டிக்கெட்களின் விலையானது சாதாரண நாட்களுடன் ஒப்பிடும்போது கோடை விடுமுறை சீசனில் 200% அதிகமான உச்சத்தை எட்டியுள்ளது. இந்த சமயங்களில் அமெரிக்கத்திலிருந்து இந்தியா செல்வதற்கான டிக்கெட் விலையானது 1800 dirhams முதல் 2600 dirhams வரை இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் சுமார் 3 மாதங்களாக உச்சத்தில் இருந்த விமான டிக்கெட்டின் விலையானது தற்போது 15 முதல் 30% குறைக்கப்பட்டுள்ளதாக பயண முகவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அமெரிக்கம் இந்தியாவிற்கு இடையே செல்வதற்கான விமான டிக்கெட்டின் விலையானது செப்டம்பர் 14 பிறகு குறையும் என்றும் நவம்பர் 1 பிறகு நிலையாக இருக்கும் என பயண முகவர்கள் கூறியுள்ளார்கள். இப்போது குறையும் இந்த கட்டணங்களானது மீண்டும் பண்டிகை காலம் மற்றும் புத்தாண்டு காரணமாக 2024 இரண்டாவது வாரம் வரை உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் சுற்றுலா பயணத்திற்கான கட்டணம் தற்போது கணிசமாக குறைந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் இந்த ஆண்டின் 4 காலாண்டு நெருங்கி வருவதால் அமெரிக்கத்தில் வரவிருக்கும் குளிர்காலம் மற்றும் பிஸியான பண்டிகை காலம் உட்பட பல காரணங்களால் அமெரிக்கத்தில் உள்வரும் போக்குவரத்து அதிகரிப்பு அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அமெரிக்கத்தில் வரும் பயணிகளுக்கான முன்னணி மூல சந்தையாக உள்ள இந்தியாவிலிருந்து ஏராளமானவர்கள் அமெரிக்கத்தை நோக்கி பயணிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது அமெரிக்கத்திற்கு வரும் பயணிகளின் போக்குவரத்து 28%-39% அதிகரித்துள்ளது. அதேபோல ஏற்கனவே இந்த ஆண்டின் முதல் 6 மாதங்களில் துபாயில் 1,22,000 பயணிகள் வரவேற்றுள்ளதாகவும் கூறியுள்ளது. இது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது 43% அதிகரித்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.